நான் விடுதலை அடைந்தேன். விடுதலை அடைந்தவுடன் வரவேற்பு நிகழ்ச்சி நம்ம தாப்பியத்துக்கு அலுவலகத்துல வச்சாங்க. அந்த ஊர்ல சொன்னேன், அந்த மேடையில சொன்னேன், ஜெயில விட்டு வந்தேன்னு சொன்னேன். இன்னும் என்னுடைய மூளையில் ரெங்காரமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. ஜெயில விட்டு வந்தல ஊர்வலம் வச்சாங்கல்ல, அப்ப கார் போயிட்டு இருக்கு எல்லா காரும். ஒரு போலீஸ்கார் வந்தா சொன்னார், சார் புதுசு புதுசா பழகுறீங்க சார், இந்த பக்கம் எல்லாம் இதெல்லாம் ஊர்வலம் போகக்கூடாது சார், இது ஜெயிலு சார், போங்க சார், சீக்கிரம் போங்க சார் அப்படின்னாரு. நான் அப்படியே அதை உள்வாங்கிட்டு மேடையில போய் சொன்னேன், இனிமேல் மேற்கு மாவட்டங்களில் நடக்கிற அத்தனையும் புதுசு புதுசா தான் இருக்கும். நீங்க இருக்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அவன் சொல்றான் சார் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொன்னா கேட்டுக்கிடுவாங்க சார், நீங்க தான் சார் தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க. நான் சொல்றேன், ஏ எந்த ஊர்க்காரனும் எவன் சொன்னாலும் கேட்காத கேட்காத, கொப்பன் காத்தா சொன்னா கூட நீ கேட்காத, கொப்பன் காத்தா ரத்தத்துல சாக்கடை ஓடுது, அது ரத்தம் படாது. 17 பேர் செத்துட்டான், ஒப்பாட்டி வைக்க வரணும் இல்லடா எவனாவது, என்ன உடம்புல ரத்தம் ஓடுதா சாக்கடை ஓடுதா, அவன் அடிப்பானா ஐயா சொல்லுவாராம், நாங்க மனுவை வாங்கிட்டு போயிருந்தோமா, எந்த ஊர்ல பழ இப்படி செஞ்சா அவன் நல்லவனா, புகாத வாபஸ் வாங்கி தான் நல்லவனா. ஐயா ஆண்டாண்டு காலமா எங்க பேச்ச கேட்டு இருக்கிற ஆளுங்க நல்லவங்க, இந்த மாதாரிகள்லாம் முந்தி மாதிரி இல்லைங்க, இப்ப ஏதோ இவங்க இந்த புலிகளின்னு சொல்லி வந்துருந்தாங்க, தேவையில்லாம இந்த ஊரை கெடுக்கிறாங்க. நான் சொல்றேன், இருக்கக்கூடிய கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய ஆற்றல் தான் தமிழ் புலி. இருக்கிற கட்டமைப்பு நல்லா இல்ல, நல்லா இல்ல, யாருமே நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல, போலீஸ் நல்லா இல்ல, அதிகாரம் நல்லா இல்ல, அரசாங்கம் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல. நீ மட்டும் ஏன்டா நல்லா இருக்க, எவனுமே இங்க நல்லவனா இல்லையடா, நீ மட்டும் ஏன்டா நல்லவனா இருக்க. உன்னை ஒருத்த அடிச்சா திருப்பி அடிக்க முடியலனா உனக்கு எதுக்குடா கையை காது வெட்டி தூக்கி போட்டுட்டு முண்ட மாத்திடுறா, முண்ட மாத்திரி சேலை எதுக்கு கட்டுற, வேட்டி எதுக்கு கட்டுற, மானத்தை மறைக்க உனக்கு மானம் ஒண்ணு இருக்காடா, அவன் அடிக்கிறான் அடிச்சுட்டான் புரிஞ்சுக்கோ. அதனால நான் மிக தெளிவாக சொல்கிறேன், இந்த கட்டமைப்பு மேற்கு மண்டலங்களிலே சாதிய கட்டமைப்பு மிக இறுக்கமாக இருக்கிறது. நான் வெளியே சிறைக்கு வந்த பிறகு வந்தோம் முழங்கின, அதுக்கப்புறம் எனக்கு ஆக்சிடென்ட் கொரோனா, அதனால கொஞ்சம் விட்டு வச்சிருக்கேன். இப்போ அந்த அடுத்து வந்துடுவேன், நடந்துட்டேன்ல இந்த எல்லா பையிலும் கேஸை போட்டு. ஆனால் நான் தோழர்கள் மார்ச் தம்பியெல்லாம் சொன்னாங்க, அண்ணே உங்களை தரத்தரன்னு எடுத்துட்டு போனேன் இன்ஸ்பெக்டரை பழி வாங்கணும்னே, நீங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் போடுங்கண்ணே, அந்த டிஎஸ்பி மணி மேலாம் கேஸ் போடுங்க. நான் சொன்னேன் அப்போவே, ஏய் அவன் சட்டையை பிடிச்சி அந்த வேலுமணி சொன்னதை கேட்டுக்கிட்டு சட்டையை பிடிச்சி போயிட்டான், அவனே சட்டை இல்லாமல் அடுத்த ஊருக்கு போனால் எப்படி போகிறானா, மன்னிச்சு விடு அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். ஏன் எனக்கு காவல்துறை மேலே மன்மம் இல்லை, நீ எனக்கு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போ, என்னை தானே இருக்க முடியும். அவர் மதிய நஞ்சன மாதிரி சுப்பிரமணியத்தை அப்படி இழுத்துற முடியுமா, சிவசுப்பிரமணியத்தை அப்படி இழுத்துற முடியுமா, அந்த கோயிலுக்குள்ள வராதுன்னு சொல்கிறான், அவனை போய் நீ சட்டையை பிடிச்சி இழுத்துருவீங்களா. ஏன்னா நான் வந்து எளியவன், கூட்டுறவன், செருப்பு தைக்கிறவன், எழுத பிடிக்க தெரியாதவன், என்னை சட்டையை பிடிச்சி இழு இழு, நீ இன்னும் நீ சட்டையை பிடிச்சி முடியல, காலை பிடிச்சி கூட நான் வருவேன், ஏன்னா நீ என்னை இழுக்க இழுக்க இங்கே ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு, அது உன்னை சும்மா விடாது. ரொம்ப கடந்த தலைமுறை மாதிரி கிடையாது, கடந்த தலைமுறை மாதிரி கிடையாது. நான் சொல்லிட்டேன், என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உன்னை இழிவுபடுத்தி நான் அந்த ஈழச் செயலை செய்ய விரும்பல, ஆனால் இந்த சமூகத்தின் மீதான இழிவு என்று ஒரு நாள் இந்த சமூகம் அதை அரசியல் ஆக்குவோம்,